is the graphical representation of first order reaction. Graphical representation of first order reaction. It's book back question. It's one very common question. Rocket science or something. Simple mathematics. First order reaction. Now, we have a derivation put it. Okay? First order reaction. The rate constant is K is equal to 303 by T log A0 concentration by A. இது உனக்கு தெரியும் கே இஸ் த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வேர் டி இஸ் த டைம் அண்ட் ஏ ஜீரோ இஸ் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் எப்பயுமே கெமிஸ்ட்ரியில் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள போடணும்னு சொன்னால் தட் இஸ் கான்சன்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன்னா ஒன்றும் இல்லை தோதரம் பருப்பு கொடு அப்படின்னு கடையில் கேட்குறேன் உடனே அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க எவ்வளோ கால் கிலோ வேணுமா அரை கிலோ வேணுமா ஒரு கிலோ வேணுமா இல்லை 200 கிராம் 100 கிராம் வேணுமா அப்படி தான் கேட்பாங்க இமீடியட்டாக எவ்வளோங்க வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த எவ்வளோன்றோம் இல்லையா அதுதான் கான்சன்ட்ரேஷன் உனக்கு புரியணும்னா கெமிஸ்ட்ரி லேபில் கான்சன்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன்னா எவ்வளோ பொருள் எவ்வளோ ஏ எடுத்துன போய் நம்ம இட்லி காது சாப்பாடு காம்படிஷன் சொன்னோம் இல்லையா எவ்வளோ யார் வேகமாக சாப்பிட்றாங்கன்னு அப்போ நம்ம ஆரம்பத்தில் எத்தனை இட்லி உனக்கு எல்லாருக்கும் 10 இட்லியா 10 இட்லி வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்தோம் இல்லையா அப்போ ஏ வந்து என்னன்னு போன மேலே 10 கீழே வெறுமே ஏ ஏ ஜீரோன்னா அட் த ஸ்டார்ட் ஆஃப் த ரியாக்ஷன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அட் த ஸ்டார்ட் தொடக்கத்தில் கான்சன்ட்ரேஷன் அதுதான் ஜீரோ டைமில் ஏ ஜீரோன்னு எப்போ வந்தாலும் அதான் அடுத்தது ஏ இங்கே போட்டிருக்கேன் ஏ ஏன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் அட் த டைம் டி செகண்ட் ஒரு குறிப்பிட்ட 5 நிமிஷம் கழிச்சு ஸ்டாப்பில் நிறுத்துறாங்க இல்லையா அப்போ மீதி எவ்வளோ இருக்குதோ அதுதான் ஏ ஆரம்பத்தில் 10 இப்போ வந்து என்னது மீதி இருக்குது ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா நீ வயிற்றுக்குள்ளே போனது ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் கால்குலேஷன் போடக்குள்ள எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும் இது முதல்ல நீ தெரிஞ்சு வச்சுருக்கணும் நீ தெரியலன்னு சொன்னால் ஒரு 2 தடவை 3 தடவை எழுதி பார்த்து மைண்டில் நிறுத்திக்கணும் இது முதல்ல தெரியணும் இது வந்து டெரிவேஷன் இந்த டெரிவேஷனை வந்து கடகடன்னு நம்ம போட்டு வர்றோம் அப்போ போய் இந்த ஃபார்முலா இது போல் கொஸ்டினுக்கு இந்த டெரிவேஷன் போட்டு வரக்கூடாது யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் திஸ் அப்போ ஸ்டார்ட் வித் திஸ் ஈக்குவேஷன் நான் இந்த ஈக்குவேஷன் ஏற்கனவே ரெடிமேடாக உனக்கு என்ன இருக்கணும் மைண்டில் இருக்கணும் சரி எழுதியாச்சு இப்போ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்னாவே Y is equal to MH plus C. In the above equation, Y is equal to MH plus C and the straight line equation, that's the graphical representation. Graph, what is it? Y is equal to MH plus C and the value of it. Now, Y is equal to MH plus C and the value of it. That's why we talk about it. Now, we talk about T. KT. Small T is equal to time. கெமிஸ்ட்ரியில் பெரிய கேபிட்டல் டி போட்டீங்கன்னா டெம்பரேச்சர் 2.303 லாக் ஆக்டிவ் மாஸ் ஆஃப் அல்லது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அட் ஜீரோ டைம் அட் த ஸ்டார்ட் மைனஸ் இது லாக்ல எம்என்னு இருந்ததுன்னா என்ன அர்த்தம் லாக் எம் மைனஸ் லாக் எம் மேஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது மறுபடியும் அந்த 2.303 மறுபடியும் வரும் லாக் ஏ இதுவரை புரிஞ்சுதா இதுவரை எத்தனை பேருக்கு புரிஞ்சுது சரி ரைட் வெரி குட் இப்போ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன் 2.303 லாக் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்கேன் லாங் அப்போ மேலே இருக்கிற சமன்பாடு என்னவா மாறிடும் எல்என் ஏ ஜீரோ மைனஸ் எல்என் ஏ இப்போ என்ன காணாமல் போயிருக்கு 2.303 லாக் காணாமல் போயிருக்கு 2.303 லாகுக்கு பதிலாக எல்என் லான் அப்படின்னு எழுதிக்கலாம் அதை எழுதிக்க இப்போ நல்லா கவனிச்சுக்கோ இது இந்த பக்கம் எடுத்து வந்துரு இந்த எல்என் இது இந்த பக்கம் கொண்டு வந்துரு இப்போ வந்துதா கேடி இது எல்என் ஏ ஜீரோ மைனஸ்
கேட்டி இது ஒய் இது சி இது பிளஸ் எம் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் எச் பிளஸ் சி அப்ப எக்ஸ் என்ன டி எம் என்ன மைனஸ் கே சி என்ன இது எக்ஸ்ன்றதுன்னா டி மைனஸ் சைன் வர்றதால இப்படி வரும் இப்போ இந்த ஸ்லோப் வேல்யூ வச்சுட்டு ஸ்லோப் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னது எம் மேஸ் மேஸ் பாடு ஸ்லோப் வேல்யூ என்ன வந்துடும் எம் எம்ன்றது என்னது எங்க கே அவ்வளோதான் இன்டர்செப்ட் என்னது வெட்டுற இடம் C equal, that is equal to another. L and A zero. அவ்வளோதான் இதில் வேறு என்ன உனக்கு டவுட்டு இது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லினு இருக்கிறானா சின்றது என்ன இங்கே போய் இது கட் பண்ணுற இடம் தானே அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது எல் அண்ட் ஏ ஜீரோ தட் இஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அது கான்சன்ட்ரேஷன் அட் டைம் ஜீரோ லான் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அட் டைம் ஜீரோ அட் த ஸ்டார்ட் அதே போல் வந்து ஸ்லோப் வேல்யூஸ் ஈக்குவல் டு எம்எ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே ஸ்லோப் வேல்யூன்றது அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுதா சரி இதுதான் கிராஃபிக்கல் ஏதாவது டவுட் இருக்கா சரி ரைட் இப்போ நாம் அடுத்தது போகிறோம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லு புக்லேயே பார்த்தீங்கன்னா என்னது ஒரு நாலு ரியாக்ஷன் டீகாம்போசிஷன் ஆஃப் டைநைட்ரஜன் பென்டாக்சைடு டீகாம்போசிஷன் ஆஃப் அயனைல் குளோரைடு SO2Cl2 N2O5 டீகாம்போசிஷன் இப்படியா ரியாக்ஷனாக கொடுத்துருக்குறாங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன் உலகத்தில் நடக்கிற எல்லா கதிரியக்க சிதைவு வினைகளும் எந்த வகையை சேர்ந்தது ஃபஸ்ட் ஆர்டர் எல்லா ஆட்டம் பாம் கல்பாக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கல்பாக்கும் சொன்னேன் டிராம்பேவும் சொன்னேன் மும்பையில் ஒரு இடம் இருக்கு டிராம்பே பாம்பே பாம்பே அது மும்பை மும்பையில் டிராம்பே அந்த இடத்துல என்ன இருக்கு ஒரு பெரிய பவர் ஸ்டேஷன் கூடங்குளம் அது சொன்னேனே கூடங்குளத்துலேயும் என்ன இருக்கு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் நான் சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அணுமின் நிலையம் அனல் மின் நிலையம் புனல் மின் நிலையம் அணுமின் நிலையம் அனல் மின் நிலையம் அணுமின் நிலையம் எங்க இருக்க கூடங்குளம் கல்பாக்கம் அனல் மின் நிலையம் எங்க இருக்க நெய்வேலி நெய்வேலியில தயாரிச்சு கரண்ட் பெங்களூர் கூட அனுப்புறாங்க அது அனல் மின் நிலையம் அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அனல் மின் நிலையத்தில் என்ன பண்றாங்க நிலக்கரி கிடைக்குதா நிலக்கரி எடுத்து எரிக்கிறாங்களா எரிச்சு தண்ணி கொதிக்க வைக்குதா தண்ணி நீராவியா மாறுதா நீராவி என்ன பண்ணுது டர்பைன்ஸை சுற்றுதா சுற்றின உடனே கரண்ட் வருது கரண்ட் நம்ம எக்கச்சக்கமாக வர்றதால இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றதால பெங்களூருக்கும் போகுது கரண்ட் அது அனல் மில் நிலையம் புனல் மில் நிலையம் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்படலையா அந்த மலைப்பகுதிகள்லாம் வந்து நிறைய ஆளாளுக்கு என்ன பண்ணாங்க தண்ணியை வச்சு என்ன பண்ணுவாங்க மின்சாரம் தயாரிப்பாங்க அதோட இன்னும் ஒன்று இருக்குதோ ஒருத்தர் சொல்கிறான் பாரு யாரோ குளிந்தன் அவன் நான் சொல்கிறான் அந்த காற்றாலையில் காற்றாலையின் மூலம் மின்சாரம் தயாரிக்க சவுத் சைடில் தமிழ்நாட்டோட சதன் சைடில் எல்லாத்துலேயும் நிறைய காற்று கிடைக்குதா அதோட நிற்கிறாங்களா சூரிய மின்சாரம்லாம் தயாரிக்கிறாங்களா சொல்ல ஸோ இப்படியே மாற்று எரிசக்தி இதெல்லாம் சரியா இப்போ அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் ஸோ இப்போ சார் என்ன சார் சொல்கிறீங்க நீ நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இவ்வளவுதான் எல்லா கதிரியக்க சிதை வினைகளும் ஆட்டம் பாம்ன்றதே முடிக்காது ஆட்டம் பாம்னா என்னன்னு கேட்குறேன் இதான் ஆட்டம் பாம்னா என்னது இட் இஸ் அன் யுரேனியம் இட் இஸ் யுரேனியம் யுரேனியம் 238 அதான் ஆட்டம் பாம் அப்போ அது வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகுதா அந்த டிஸ்இன்டகிரேட் ஆகிற எந்த கதிரியக்க சிதை வினையாக இருந்தாலும் அது வந்து
கண்ண முடினு சொல்லனா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபிசிக்ஸ்லயும் வரும் அத வச்சு நிறைய கணக்கெல்லாம் கேட்பாங்க ஆஃப் லைஃப் பீரியட் எல்லாம் கேட்பாங்க அப்போ வந்து இந்த லாம்டா அந்த ஃபிசிக்ஸ்ல லாம்டான்ற வேர்ட் யூஸ் பண்ணுவாட்ட அந்த லெட்டர் யூஸ் பண்ணுவோம் இந்த கே னு யூஸ் பண்ணுவோம் அத டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 0.693 பை கே னு சொல்றோம் அந்த லாம்டான்னு சொல்லுவோம் சரியா சோ அப்ப சுருக்கமா சொல்லணும்னா உனக்கு பதில் என்னது ஃபர்ஸ்ட் ஆர்டர் விடை வந்து ஃபர்ஸ்ட் அப்படினு இருக்கும் எல்லா கதிர் இயக்க சிதைவுகளும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் போட்ஸ்ல சொன்னாலும் சரி ஈக்குவேஷனா இருந்தாலும் சரி ரைட் ஓகே இப்போ இங்கே ஒரு ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அதை பரிசோதனை பண்ணி வந்த ரேட் லா கொடுத்துருக்காங்க ரேட் லான்னா முழிக்கிறீங்க ரேட் லான்றத எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டால் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் கேள்விகள் பல விதம் பதில் ஒரு விதம் இப்போ இதே கேள்வியை வேற விதமாக கேட்குறாங்க வாட் இஸ் ரேட் லா எக்ஸ்பிளைன் த ரேட் லா வித் எக்ஸாம்பிள் வாட் இஸ் ஆர்டர் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் இப்படியெல்லாம் கேட்குறாங்கன்னா இதையே கூட எடுத்துக்கலாம் ஸ்டாக்கியோமெட்ரி ஈக்குவேஷனை எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு ரேட் லா சொல்கிறாங்க அப்போ வாட் இஸ் ரேட் லா ரேட் லா இஸ் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் விச் ரிலேட்ஸ் த ரேட் ரேட் கான்ஸ்டன்ட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் சரியா அப்போ ரேட் லாவில் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸோடைய அடுக்குகளை எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அதுதான் ஆர்டர் ஸோ அப்போ அதிலே இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க வாட் இஸ் ஆர்டர் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி இப்படியெல்லாம் கேட்குறாங்கன்னா கடகடனு இதை வச்சுக்கிட்டே நல்லா பிடிச்சின்னு எல்லாத்தையும் எழுதிடலாம் முதல்ல டெஃபினேஷன் சொல்லணும் வாட் இஸ் ஆர்டர் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இன் த ரேட் ஈக்குவேஷன் தமிழில் உனக்கு புரியுறாவில் சொல்லணும்னா ஒரு வினைக்கான வேக சமன்பாட்டிலே இருக்கின்ற அந்த கான்சன்ட்ரேஷன் டேர்முடைய அடுக்குகளின் கூட்டுத்தொகை வினை வகை எனப்படும் ஆர்டர்ன்றோம் அப்போ வாட் இஸ் ஆர்டர்ன்ற கேள்வி கேட்குறாங்க அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் டேர்மில் இது ஆஃப் இருக்கா இது வந்து டூ இருக்கா அப்போ ஆன்சர் வந்து என்னது 2.5 அல்லது 2.5 அது நான் ஏற்கனவே நான் உனக்கு சொல்லியிருக்கேன் இப்போ ஆர்டரை பற்றி சொல்லுன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ முடிக்கக்கூடாது ஆர்டர் கேன் பி ஜீரோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள்லாம் நம்ம படிக்கிறோம் வச்சுருக்கோம் ஃபோட்டோ கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் சரியா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நாம் நிறைய எக்ஸாம்பிள் படிச்சிருக்கோம் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் ஆர் ரியாக்ஷன்ஸ் இன் விச் த ரேட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனி ரியாக்டன்ட் புரியுதா ஜீரோ ஆர்டர் ஒரு ஆர்டர் கேன் பி ஜீரோ ஆர்டர் கேன் பி ஃப்ராக்ஷன் இங்கே ரெண்டு ரெண்டு கணக்கு வருது ஆர்டர் கேன் ஆல்சோ பி அ ஹோல் நம்பர் பட் மாலிகுலாரிட்டி கேன் நெவர் பி ஜீரோ கேன் நெவர் பி ஃப்ராக்ஷன் இட் இஸ் ஆல்வேஸ் ஏ ஹோல் நம்பர் இப்போ இங்கே வந்து என்னது ஒவ்வொரு எலமெண்ட்ரி ஸ்டெப்புக்கும் எழுதுவோம் இங்கே ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனை பார்த்தா எழுதுவோம் ஆர்டர் வந்து என்னது எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு தான் எழுதுவோம் ரேட் லாவில் தான் எழுதுவோம் ரேட் லான்றத எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு தான் சொல்லணும் ஸோ இப்படியா யூ ஹாவ் டு ஷுட் பி ஏபிள் டு ரைட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி அதான் நான் சொல்கிறேன் இது வந்து சின்ன விஷயந்தான் கேள்விகள் பலவிதம் பதில் ஒன்று அப்போ ஆர்டர்ன்றது புரிஞ்சாதான் இதுக்கு பதில் சொல்ல முடியும் அப்போ அந்த கொஸ்டின்ஸுக்கும் பதில் எழுத முடியும் ஆர்டர்னு தனியாக கேட்டாலும் ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டின்னு கேட்டாலும் ஆர்டரையும் மாலிகுலாரிட்டி லிங்க் பண்ணி இப்படிலாம் படிச்சுக்கணும் இது புரிஞ்சுட்டா ஜெய்சன் ராஜு சார் ரைட் இப்போ நாம் அடுத்த கட்டத்துக்கு போவோம் இது வந்து ஒன்றும் இல்லை இது பாருங்க இப்போ என்ன பண்ணுறாங்க நாம் ஏற்கனவே இதே கொஸ்டினை டவுஸ் ப்ராசஸ் அப்படின்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் டவுஸ் வினை டவ் வினை டவ் வினையை தான் இது போல் இது போல் மாற்றி கேட்குறாங்க டவ் வினைன்னு சொன்னோம் இல்லையா அந்த டவ் வினையை தான் மேலே இருக்கிற விதமாக கேட்டிருக்காங்க நான் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன் டவ் வினைன்றது ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வினையாக இருக்கிறது
டவ் வினை என்றது ஏன் ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வினையாக இருக்கிறது அப்படின்னா அதுக்கு நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கேன். முதல்ல இங்க கவனி, டவ் வினையை ரொம்ப சுருக்கமா எழுதுறேன். இது வந்து பென்சின், அதுல நாம சிஎல்ல போய் ஒட்டுறோம். இந்த காம்பவுண்டுக்கு பேரு குளோரோபென்சின், இதுக்கு பேரு குளோரோபென்சின். இதுல வந்து எண்ணெயை ஓகச்ச போடுறோம். எண்ணெயை ஓகச்ச போட்ட உடனே சிஎல்ல துரத்திட்டு அந்த இடத்துல யார் வந்து உட்கார்ந்துருக்காரு? ஓஹெச். நிறைய பிள்ளைங்க, கிராமத்து பிள்ளைங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு புரியுறாப்பல நான் சொல்றேன் கவனி. கிராமத்து பிள்ளைங்க தானே இருக்கீங்க, ஆடு மாடுலாம் பார்த்துருக்குறீங்க. இப்போ ஒரு மாடு இருக்கு, ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு. அவர் வெளியிலேருந்து ஒரு சின்ன கண்ணுக்குட்டி ஒரு புல்லுக்கு உங்கள் அம்மா கொண்டாந்து போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோ. இமேஜின் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ரியாக்ஷன், அதை இமேஜின் பண்ண. சின்ன கண்ணுக்குட்டி வந்து புள்ள தின்னு இருக்கேன், பெரிய மாடு அப்போ தான் அவர் வெளியிலேருந்து என்ன பண்ணுறாரு, உள்ளே வராரு. இப்போ என்ன நடக்கும்? ராஜ்குமார் ரொம்ப சூப்பராக சொல்கிறாரு, சின்னது கண்ணுக்குட்டியை துரத்தும், இல்லை தின்ன கண்ணுக்குட்டி அவரே போயிடுவார். அந்த இடத்துல இவர் என்ன பண்ணுவார், கம்பீரமாக வந்து நின்று இவர் தின்னு இருப்பார். அவர் போகலன்னா என்ன செய்வார், என்ன பண்ண அசால்ட்டாக அவரை தூக்கி இடையே போட்டு இவர் ஆக்கிரமிப்பு பண்ணின்னு இவர் ராஜாங்கம் பண்ணிருப்பார். நல்லா கவனிங்க, இது ஏதோ நான் ஜோக்குக்காக சொல்லலை. இங்கே எப்படி ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா, சிஎல்ல தோத்துட்டு அந்த சிஎல் இருந்த இடத்துல யார் வந்து உட்கார்ந்துருக்காங்க? ஓஹெச். அதனால இது போன்ற வினைகளை நாம் என்னன்னு சொல்கிறோம், பதிலீட்டு வினைகள். அந்த அந்த இதில் வந்து இந்த வினைக்கு மட்டும் டவுஸ், இந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்கிறது. சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், இந்த சப்ஸ்டிடியூஷனை யார் போய் நடத்துறது, யார் போய் யாரை தோத்திருக்கிறாங்க? அதனால இது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இங்கிலீஷ்ல ஷார்ட்டா எஸ்என் வில்லியம்சன்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் எஸ்என் டூ ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க. அதை தான் இப்போ அதை தான் நம்ம இங்க விவரமா எப்படி படிச்சுக்கோம், எஸ்என் டூ வில்லியம்சன் எஸ்என் டூ படிச்சோமா? என்னன்னா நியூக்ளியோ ஃபைலா, எஸ்என்னா சப்ஸ்டிடியூஷனா, டூன்னா பைமாலிகுலர். அப்ப நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் புரிஞ்சுதா? இப்போதான் நீ ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கணும். நீ ஏற்கனவே கவனிச்சு ஏற்கனவே நடத்தும் போது கவனிக்கலாம் கூட, இப்போ கவனி. பென்சின் ரிங்கில், பென்சின் ரிங்கு வச்சதில், இங்கே பென்சின் ரிங்கு தானே இருக்கு, பென்சின் ரிங்கில் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எப்பவுமே நடக்காது. ஆனால் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். என்ன மாதிரியான சப்ஸ்டிடியூஷன் நடக்கும் பென்சின் ரிங்கில்? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான் நடக்கும். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான் நடக்கும். அங்கே எது நடக்காது? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. புரியுதா? அதனால தான் இந்த டவுஸ் ப்ராசஸ்ன்றது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு முறை. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வழக்கமாக அரோமேட்டிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸில் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனை நாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் அதுலேயே என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக போட்டு 633 கெல்வின் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி அழுத்தத்தை அதிகப்படுத்தி இந்த ரியாக்ஷனை என்ன பண்ணியிருக்காங்க, நடத்தியிருக்காங்க. அதனால தான் இந்த வினை ஒரு பத்தி மரம் பூ பூத்து பார்த்துருக்கியா? பார்த்ததில்லை. அப்போ அதில் ஒன்றா பூ வருது என்ன, இப்போ உங்கள் ஊர்லேயே வேப்ப மரத்தில் பால் வருது என்ன, உடனே என்ன பண்ண, ஊரே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அங்கே தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அந்த நிகழ்வு நடக்குதா?
எங்கேயோ அது போல ஒரு நிகழ்வு நடந்தது. உடனே அது ஒரு விசித்திரமா ஒரு அதிசயமான வினை போல வந்துருச்சு. அதனால எப்பவுமே அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தான் நடக்கும், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்காது. அதனால அரோமேட்டிக்ல ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கிறதால இது ஒரு அதிசயக்கத்தக்க வினை. எப்படி நடத்தினாங்க? அது போல நிறைய இருக்கா? கிடையாது. ஒரு மூணு ரியாக்ஷன் நாலு ரியாக்ட் போல நடத்திருக்காங்க. எப்படின்னா டெம்பரேச்சர் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி அழுத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணி இந்த ரியாக்ஷன் நடத்திருக்காங்க. அப்போ ஃபினைல் குளோரைட்ல இருந்து ஃபீனால் தயாரிக்கிற வினையை தான் நாம டவுஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் இப்படி வேற விதமாக கேட்டிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ்ன்றது இந்த இடத்துல என்ன போடணும்னா C6H5O படமாகவும் போடலாம், படம் போடாமே இப்படியும் எழுதலாம். இப்போ கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கும் போது படம் போடுறதுக்கு மேலே இப்படி அடிக்கிறது ஈஸியாக இருந்தாலும் அப்படி அடிக்கிறாங்க, படமும் போட்டு எழுதலாம். அப்புறம் இந்த ஒய்ன்றது என்னது? C6H5OH ஃபீனால், அவ்வளோதான் முன்னிருக்கு. அப்போ டவுஸ் ப்ராசஸ்ன்றத நீங்கள் இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம், அல்லது இங்கே கே புக்கில் இது போல் ரெண்டு ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்களோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். சரிதானா? சரி, இப்போ அடுத்ததான் பெல் அடிச்சாச்சா, அதனால் இப்போ கவனிச்சுக்கோ. இதை மட்டும் நான் வேகமாக முடிச்சுக்கிறேன், நீ எழுதுறதா அப்புறம் எழுதிக்கோ, நான் நடத்தி முடிச்சுட்டு பிறகு. இந்த ரியாக்ஷன் புக்கிலே ஒரு கலரில் கொடுத்துருப்பாங்க, கலரில். ஆனால் இதே ரியாக்ஷன் இருக்காது. இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், அசிட்டால்டிஹைட். இந்த அசிட்டால்டிஹைட் தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இது எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ரிட்டர்ன் அந்த ஆன்சர் ராங்லி. எல்லாரும் பெரும்பாலும் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கீங்க? தப்பாக தான் எழுதியிருக்கீங்க. சரியா, உங்களுக்கு புரியல. அதனால தான் திருப்பி மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து கிரியேட்டிவாக நடந்த கேட்டிருக்க கொஸ்டின். புக்கில் இருக்கிறது எத்தில் மெக்னீசியம் புரோமைடை அஸ்டால்டிகைட் கூட போட்டிருப்பாங்க. எதை கேட்டாலும் எப்படி எழுதணும் அஸ்டால்டிகைடு, எந்த ஒரு கிரிகினா ரியேஜண்டையும் அஸ்டால்டிகைட் கூட போட்டீங்கன்னா செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ஒரு கிரிகினாடை வந்து ஃபார்மால்டிகைட் கூட போட்டீங்கன்னா ப்ரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஒரு கிரிகினாடரை எடுத்து கீட்டோன் கூட போட்டீங்கன்னா 3° ஆல்கஹால் கிடைக்கும். இப்போ அசிட்டால்டிகைட் கூட போடும்போது எப்படி ரியாக்ஷனை எழுதணும்னு சொல்கிற மாதிரி CH3OMG எப்பயுமே ஓ இருக்கும். அந்த ஓ கூட எதை கொண்டாந்து அட்டாச் பண்ணணும், MGBR. அது அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கார்பன்ல CH3 கொண்டு வந்து அடிச்சிடணும். இப்போ இது ஏற்கனவே இருக்கு, இந்த H ஏற்கனவே இருக்கு, இது ஏற்கனவே இருந்தது. இதில் ஓ இருக்கு, அந்த ஓ கூட என்ன பண்ணும், MGBR. இது புதுசாக வந்தது. ஒன்றே இல்லை, அந்த ஓ கூட MGBR இருந்தது பாரு, அந்த MGBR மட்டும் அழிச்சிடும். அது அழிச்சுட்டு அந்த இடத்துல ஹெச்ச போட்டு CH3COH ஆக மொத்தம் OH பக்கத்தில் CH இருக்கா? 2° ஆல்கஹாலா? நல்லா மைண்டில் ஏற்றிக்கோ ஃபார்முலா. ஒரு கிரிகினாடை எடுத்து எந்த கிரிகினாடாக இருந்தாலும் பரவாயில்ல, CH3MGI, CH3C2H5MG எதுவாக இருந்தாலும், எனி கிரிகினாட் ஆன் ரியாக்ஷன் வித் ஃபார்மால்டிகைட் இஸ் ப்ரைமரி ஆல்கஹால். எனி கிரிகினாட் ஆன் ரியாக்ஷன் வித் அசிட்டால்டிகைட் இஸ் செகண்டரி ஆல்கஹால். எனி கிரிகினாட் ஆன் ரியாக்ஷன் வித் கீட்டோன் இஸ் டெர்ஷரி ஆல்கஹால். அப்போ CH4OH ப்ளஸ் MGOHBR. இதை நீ இப்படி எழுதினாலும் சரி, அல்லது இப்படி எழுதினாலும் ரெண்டும் ஒன்று தான். நான் நடத்தும்போது எப்பவுமே இப்படி எழுதுவேன். மெக்னீசியத்தோட வேலன்ஸ் ரெண்டு, அதனால இப்படி பிரிச்சு காமிச்சு. இது இப்படி எழுதுறதுக்கு பதிலாக டைப் படிக்கும்போது இப்படி அடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து இதனுடைய மீனும் இது. அதனால் புரிஞ்சிச்சா? இந்த கேள்விக்கு இதுதான் சரியான விடை. இதை தான் நீங்கள் தடுமாறி இருந்தீங்க, அதனால் நான் சொல்லி. தேங்க்யூ. தேங்க்யூ.